السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلاميك جايد. اللهم நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கரை பத்தி தான் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை தொடக்கக்கூடிய இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கரு தான் இன்ஷால்லா. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்களா இருந்தாலும் சரி மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் ஒப்புகொள்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்றீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் சொல்லிருங்க. இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம இந்த பயான்ல என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த துன்யாவில் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே பல சோதனைகள் பிரச்சனைகள் அல்லது கவலைகள் இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம நிறைய அமல்கள் செய்வோம், நிறைய தொழுகைகள் தொழுகுவோம், நிறைய திக்ருகள் செய்வோம். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருமே பல விதத்தில் அல்லாஹ்வை வந்து நெருங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம வந்து செய்கிறோம். ஆனாலும் அல்லாஹால நம்முடைய துவாக்களை மிக வேகத்தில் கபுலாகக்கூடிய இந்த ஒரு சின்ன திக்ரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கொண்டு வாங்க. அல்லாஹால பலவிதமான பலன்களையும் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நமக்கு நடத்தி காட்டுவோம். ஒரு சில சகோதர சகோதரிகள் நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கஷ்டங்கள் என்று ஷேர் பண்ணி துவா செய்றீங்க. நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போலதான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் கண்டிப்பாக செய்திருக்கேன். அதனால கவலையே படாதீங்க. கண்டிப்பாக அல்லாஹால நம்முடைய எல்லா ஹாஜத்துக்களையுமே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான்ற நம்பிக்கையோட உறுதியோட ஈமானோட இன்ஷால்லா இந்த ஒரு திக்ரை நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு அமலை நீங்கள் ஒரே இருப்பில் யார்கிட்டையும் பேசாமல் செய்யணும் இன்ஷால்லா. இந்த ஒரு திக்ருகளை இந்த ஒரு அமலை நம்ம செய்கிறது மூலமாக நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நமக்கு உரியப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொந்த பந்தங்களுக்கும் நம்ம அல்லாஹால நமக்கு பலன்களை கொடுக்குறான் சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த சிறந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அமலின் மூலமும் ஒவ்வொரு பதிவின் மூலமும் பல சகோதர சகோதரிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அது நீங்களே கமெண்ட் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் தான் நான் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் தான். ஏன்னா அவங்க அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு ஈமானோட உறுதியோட நீயத்தை வச்சு ஓதியிருக்காங்க. அதன் மூலம் அல்லாஹால அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான்னு தான் சொல்ல முடியும். அப்போது நம்மளும் இதன் மூலம் நமக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முழு ஈமானுக்கு அல்லாஹால பலனை நிச்சயம் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. அதனால உறுதியோட ஈமானோட முழு நம்பிக்கையோட நிச்சயம் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு பதில் தருவான் அப்படின்ற நம்பிக்கையில் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு அமல் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நமக்கு தரும். இப்போது நம்ம வந்து இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தேவை இருக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படா மீண்டு வருவோம், இந்த கடனை நம்ம எப்படா அடைப்போம் அப்படின்னு சொல்லி கடன் பிரச்சனையில் அந்த சிக்கலில் மாட்டியிருக்கவங்களுக்கு அல்லாஹால இந்த ஒரு நீயத்தை வச்சு நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யும்போது அந்த கடனை அடைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி அந்த தொகையில் வெளியவே என்னால் சொல்ல முடியலை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய தொகை அளவில் நான் வந்து கடன் சிக்கலில் நான் மாட்டியிருக்கேன் அப்படின்றவங்க கூட அல்லாஹால இந்த ஒரு அமலை செய்கிறது மூலமாக அவங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்குறான் இன்ஷால்லா. நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் அல்லாஹால அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குறான் சுபஹானல்லாஹ். அதே போல் ஒரு சிலருக்கு திருமண தடை அல்லது நாங்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. நம்மள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹால திருமண தடைகளை நீக்கி ஒரு நல்ல வரன் அமை
பிரித்து கொடுக்குறான் இந்த ஒரு அமலின் மூலம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம். கடுமையான நோய்களை விட்டு விலகி நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தோடு இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் உடல் ராகத்தோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆசையும் கூட. அப்படிப்பட்டவங்க இன்ஷால்லா நம்ம எல்லாருமே வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி அல்லது கடுமையான நோய் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அல்லாஹத்தில் இந்த ஒரு அமலின் மூலம் உடல் ஷிஃபாவை நமக்கு கொடுக்குறான் சுபஹானல்லாஹ். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு, ஒரு ஒற்றுமையே இல்லை, கணவன் மனைவியே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படணும், ஒரு முகபத் ஏற்படணும், ஒரு அன்பு ஏற்படணும், அவங்க பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரணும், நல்ல முடிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது பிரச்சனை இல்லை அல்லது ஒற்றுமை இல்லாமல் குடும்பம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா. அப்படிப்பட்டவங்க குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டியும் கணவன் மனைவியுடைய முகபத்து அதாவது அன்பு அதிகரிக்கிறதுக்காக வேண்டியும் இந்த ஒரு நீங்கள் அமல செய்யும்போது அல்லாஹத்தால அந்த குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்குறான், இன்னும் அன்பு அதிகரிக்கிறான் சுபஹானல்லாஹ். இன்னும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பரக்கத், அந்த பரக்கத்தை அல்லாஹத்தால இந்த ஒரு அமலின் மூலம் நமக்கு கொட்டி கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தருமே வியாபாரத்தில் தொழிலில் வருமானத்தில் நமக்கு பரக்கத் வேணும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் அல்லாஹத்தில் நமக்கு பரக்கத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட பரக்கத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமல் தான் இந்த அமல் இன்ஷால்லா. இந்த அமலை நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது. இந்த ஒரு அமலை நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரே நீயத்தோட அல்லாஹ் முன்னிலையில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்பிக்கையோட இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யணும். மொதல் விஷயம் இன்ஷால்லா இன்றைய மஹரிபை நீங்கள் தொழுகிறீங்க, இது வந்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த துவானே சொல்லலாம். இன்னும் மொதல் விஷயம் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்புக்காக வேண்டி நம்ம ஒரு துவாவை செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம எந்த தேவையாக கேட்டாலும் அல்லாஹத்தில் அதை நிறைவேற்றி கொடுப்போம். ஏன்னா நம்மளே ஒவ்வொரு சமயம் நம்ம நினைப்போம் ஒரு சில தேவைகள் நமக்கு நிறைவேறல அப்படின்னா நம்ம அன்னைக்கு இப்படி செஞ்சிட்டோம்ல, நம்ம அன்னைக்கு வந்து இந்த நேரத்தில் இப்படி செஞ்சிட்டோம்ல, இந்த ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம்ல, அதனால தான் நமக்கு அல்லாஹ் இப்படி நடத்தி காட்டிகிட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு சில நேரம் நம்ம நினைப்போம். அப்படிங்கப்போவில் நம்ம தெரிஞ்சு செஞ்சிட்டோமோ தெரியாமல் செஞ்சிட்டோமோ பாவங்கள் அப்படின்னும் போது அல்லாஹிடத்தில் நீங்கள் சரண்டர் ஆகி அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அழுது மன்றாடி தௌபா கேட்கும்போது நிச்சயம் அவனுடைய கருணையாளனாக இருக்கிறான் அவன், நிச்சயம் அல்லாஹத்தில் இறக்க முடியவன், அவனுடைய அடியார்களை மன்னிக்காமல் இருக்க மாட்டான், கண்டிப்பாக மன்னிச்சிருவான். அப்படிங்கப்போவில் அல்லாஹத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டான் அப்படின்னும் போது நம்மளுடைய தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தருவான். அதனால் மொதல் விஷயம் அல்லாஹிடத்தில் தௌபா கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்ம வந்து பாவம் செஞ்சுருக்கோமோ செஞ்சுருக்கலையோ அல்லாஹத்தால அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாமல் செஞ்சோமோ நம்ம மொதல் விஷயம் அல்லாஹிடத்தில் துவா கேட்கும் போதே பாவ மன்னிப்பு தான் கேட்கணும். அல்லாஹை புகழணும், புகழ்ந்துட்டு நபி மேலே செலவாத் ஓதணும், செலவாத் ஓதிட்டு நம்மளுடைய பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் அடுத்து நம்மளுடைய துவாக்களையே கேட்கணும், நம்மளுடைய தேவைகளையே கேட்கணும். நான் துவா கேட்கும் முறையை கூட நான் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன், இன்ஷால்லா போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லா. மொதல் விஷயம் இன்றைய மஹரிபை நீங்கள் தொழுகிறீங்க, தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் இன்ஷா அல்லா மொதல் விஷயம் அல்லாஹத்தில் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தாவில் கேட்ட பாவ மன்னிப்பு துவா தான் இது. அபு ஹுரைரா ரலியல்லாஹுன்னு அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது 833வது ஹதீஸாக சுபஹானல்லாஹ். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் ஒவ்வொரு திக்ருகளும் ஒவ்வொரு செலவாத்தும் நமக்கு ஆதாரபூர்வமாக்கப்பட்ட இன்னும் ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு திக்ருகள் தான். இந்த ஒரு துவாவை நம்ம பார்த்துடலாம். அல்லாஹு மஹஃபிர்லி ரம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப எளிமையான இலகுவான துவா, ஆனால் இதன் மூலம் நிறைய பலன்கள் நமக்கு இருக்குது. இந்த ஒரு இஸ்திகஃபாரில் இந்த ஒரு தௌபாவுடைய துவாவில் நமக்கு எல்லாமே பொருந்தக்கூடிய ஒரு சிறந்த துவா தான் இது. நான் உங்களுக்கு தமிழ்லையும் நான் போடுறேன், அரபி தெரியாதவங்க தமிழில் பார்த்து ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹு மஹஃபிர்லி ரம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. இதனுடைய பொருளை பாருங்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக, அதில் சிறியதையும் பெரியதையும் ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹத்தால நீ மன்னித்தருள் ரஹ்மானே அப்படின்னு நம்முடைய பாவங்களை எல்லா விதமான பாவங்களையும் நம்ம அல்லாஹிடத்தில் சொல்லி நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோம் சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த சிறந்த துவாவை இன்ஷால்லாஹ் குறைஞ்சபட்சம் ஒரே அமர்வில் 11 முறை ஓதுங்க. ஏன்னா எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை பொறுத்து.
நீங்கள் இதை விட அதிகமாக ஓத முடியும் அப்படின்றவங்க இன்ஷால்லா அதிகமாக ஓதுங்க, இல்லை இதே எண்ணிக்கையில் ஓதுறேன்றவங்க ஓதுங்க. ஏன்னா எண்ணிக்கையை வந்து அல்லாஹத்தில் பார்க்கல, முழு ஈமானையும் முழு நம்பிக்கையும் தான் பார்க்குறோம். அதனால் இன்ஷால்லா குறைஞ்சபட்சம் ஒரு 11 முறை நீயே தொச்சு ஓதுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு சிறந்த துவா தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹத்தில் அந்த தேவையை நிறைவேற்றி தருவோம். இன்னும் இந்த ஒரு வசனம் வந்து பார்த்திங்கன்னா குரானில் இடம் பெற்றிருக்கு. சுபஹானல்லாஹ், குரானின் வசனத்தை கொண்டு அல்லாஹிடத்தில் நம்ம உதவி தேடும்போது அல்லாஹத்தில் அந்த உதவியை நமக்கு மறுக்க மாட்டான். அல்லாஹத்தில் ஏந்தின கைகளை நமக்கு நிரப்பமாக்கி தருவான், வெறும் கையை அனுப்ப மாட்டான். அப்படிப்பட்ட இரண்டாவது அந்த வார்த்தை என்ன, அந்த திக்ரு என்ன, அந்த குரானினுடைய வசனம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அல்லாஹும் மஜ்அல்னா முஃப்ளிஹீன். ரொம்ப ரொம்ப இலகுவானது, நம்ம எல்லாராலையும் இதை வந்து திக்ரு செய்ய முடியும். அல்லாஹும் மஜ்அல்னா முஃப்ளிஹீன், யா அல்லாஹ் எங்களை வெற்றியாளர்களாக ஆக்கு ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை வெற்றியாளராக ஆக்கு ரஹ்மானே, அல்லாஹும் மஜ்அல்னா முஃப்ளிஹீன். இதை இன்ஷால்லா குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதுங்க. 100 முறை ஓதி முடிச்சுட்டு இன்ஷால்லா இந்த காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாமு இல்லை இன்டர்வியூ இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல ரிசல்ட்டுக்காக நம்ம இருப்போம் இல்லையா, அப்படின்றவங்களும் இல்லை நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம், நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக எழுதி இந்த வகுப்பை நமக்கு முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தர பெற்றோர்களாகிய நமக்கும் ஆசை இருக்கும், இன்னும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்க்கணுன்னு நமக்கு ஆசையாக இருக்கும், அல்லது நம்மளே எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த ஒரு துவாவென்றால நீங்கள் ஓதிட்டு கண்டிப்பாக அல்லாஹத்தில் உதவி தேடுங்க. நிச்சயம் அல்லாஹத்தில் பரீட்சையில் வெற்றியை கொடுப்பான். கண்டிப்பாக அல்லாஹத்தால் உங்களுடைய தேர்வு எழுதுறதுக்காக வேண்டி இலகுவாக்கி கொடுப்பான் எல்லாத்தையும். அந்த துவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம அல்லிம்னி மா ஜஹல்து வ தக்கிர்னி மா நசீது யாதல் ஜலாலி வல்லிக்ராம். ரொம்ப ரொம்ப இலகுவானதுவா. இதை நீங்கள் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டே வரும்போது அல்லாஹத்தில் தேர்வில் நமக்கு வெற்றியாக்கி கொடுக்குறான். இன்னும் தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்காக வேண்டியும் அல்லாஹத்தில் நமக்கு உதவி செய்கிறான். இது வந்து ரொம்ப ரொம்ப இலகுவானதுவா. இன்ஷால்லா நம்ம பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க, அல்லது நம்ம ஏதாவது எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறவங்களா இருக்கிறோம் அப்படின்னும் போது இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிட்டு அமல் செய்யும்போது அல்லாஹத்தில் உங்களுடைய ஞாபகத்தை நமக்கு தரா, அதாவது மறக்காமல் எல்லா விஷயத்தையும் படித்தது அனைத்தையுமே நமக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்குறான். இன்னும் நமக்கு தெரியாததையும் அல்லாஹத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இதனுடைய பொருளே அதுதான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அல்லாஹிற்கே உரியது. அல்லாஹும்ம அல்லிம்னி மா ஜஹில்து, யாரெல்லாம் நான் அறியாதவற்றை எனக்கு நீ கற்றுக் கொடு. வ தக்கிர்னி மா நசீது, நான் மறந்தவற்றை எனக்கு நீ ஞாபகப்படுத்து. யாதல் ஜலாலி வல்லிக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே அப்படிங்கிறதான் இதனுடைய பொருளை பாருங்கள். இன்ஷால்லா இந்த துவாவை நீங்கள் எந்த முறைப்படி ஓதணுங்கிறதே நான் சொல்லிட்டேன். இன்ஷால்லா குறைஞ்சபட்சம் ஒரே இருப்பில் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது வாழ்க்கையில் அல்லாஹத்தில் வெற்றியை கொடுக்குறான். நம்ம நினச்ச காரியங்களை அல்லாஹத்தில் நமக்கு நடத்தி காட்டுறான். இன்னும் நம்ம இதுவரை பட்டுட்ருக்கக்கூடிய கவலையாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், அல்லாஹத்தில் அதெல்லாம் நமக்கு போக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்குறான். இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படுது. நம்ம சின்ன சின்ன அமல்கள் செஞ்சாலும் அது அல்லாஹிடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது. இன்ஷால்லா இந்த ஒரு அமல் மூன்றே அமல் தான் ஒரே இருப்பில் செய்யக்கூடிய ஒரு அமல், எல்லாருக்கும் இலகுவான ஒரு அமல், அல்லாஹத்தில் அதிகமான நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல். இன்ஷால்லா இந்த ஒரு அமலின்படி நம்ம அல்லாஹ் இடத்துல நம்ம உதவி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹத்தில் ஏந்தின கைகளை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய துவாக்களை கபுலாக்குவோம், நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருவோம். இன்ஷால்லா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமீன். இந்த ஒரு அமலின் மூலம் வாழ்க்கையில் அல்லாஹத்தில் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை போக்கி நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கிரல்வான ஹாமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்க. இன்ஷால்லா இந்த ஆமீனாலே மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்கிட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதன் மூலம் அல்லாஹத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹ் கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.